ஹாய் டார்லிங்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈவினிங்காக தான் இருக்கும். ஏன் தெரியுமா? இது வந்து ஒரு நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி ஒரு ப்ராங்க் வீடியோ. என்ன தெரியுமா விஷயம்? ஒரு லொக்கேஷனுக்கு வந்து லொக்கேஷன் பார்க்க மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அக்கா வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். அதாவது மணிமேகலையே ப்ராங்க் பண்ண போகிறோம். அவளுக்கே தெரியாது அவளோட சில சுயரூபங்கள்லாம் இருக்குது. நான் எப்படிலாம் சமாளிக்கிறேன், எவ்வளோ அவஸ்தப்படுறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது நீங்களும் பாருங்கள். ஏன்னா திடீர்னு யாராக வந்து இதாக கேட்டாங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகும், பயங்கரமாக கற்றுக்கிறதுன்னு கற்றும். கூட யார் நிற்கிறா, யார் பார்க்குறா, கேமரா இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காது. பயங்கரமாக டென்ஷன் ஆகும், இது யாருக்குமே தெரியாது. இப்போ என்ன சண்டை நடக்க போகுது அங்கே என்னென்னா ஒரு பனிஷ்மெண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து அந்த இடத்தோட ஊர் ஆளுங்க வந்து இந்த ஊரில் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராங்க் ஒன்று இருக்குது. ஸோ வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். அக்காவை நல்லா வெறுப்பேற்றுறோம். அது பயங்கரமாக கத்து கத்துன்னு கத்தோம். அது காதில் கேட்க முடியாத என் கஷ்டத்தை நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. இது சப்ஸ்கிரைபர் டார்லிங்ஸ் கேட்டதுனால இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இது ஒரு பிராங்க். ஓகே வாங்க போய் பார்க்கலாம். ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆடா. ஓகே சூப்பர். எஸ் டார்லிங்ஸ் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மணிமேகலை ஒரு ஜீவன் இருக்கு இல்லையா, இந்த ஜீவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம். எல்லாரும் எவ்வளோ ஜாலியாக வராங்க பார்த்தியா? ஏன்னா இது இந்த பாடி வந்து எந்த இடத்துக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கூட்டு போகணும். ஏன்னா அப்பதான் கூட்டி பெருக்குறது, இந்த எடுத்து சாணி வச்சு அங்கே போடுறது. நீங்க தனியா டிஸ்கஸ் பண்ணி கூட்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுக்காம என்ன நிக்க வச்சே நீங்க குடுக்கறீங்க பாத்தீங்களா? நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படியே நீங்க கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்தே பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகணும் சுட்டி. ஆமா, இங்க இருந்து அங்க போய் பாக்குற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும் அக்காவுக்கு, புரியுதா? அவங்க ரெண்டு பேரும் டியூன் பண்ணி வச்சிருக்கேன். பனிஷ்மென்ட்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். வா கம் ஆன் ரெடி, லெட்ஸ் கோ. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பண்ணி கொஞ்சம் ட்ரெயின் ஆகுறீங்களா? பனிஷ்மென்ட்னா எப்படி கத்துறாங்க பாத்தியா? அக்கா பனிஷ்மென்ட் கொடுக்க போறாங்களாம்டா. அரந்தா கொடுக்க போறேன். எப்படி ட்ரெயினிங்? எனக்கு ராஜா வான்னா அந்த மாதிரிலாம் வந்து நிக்கிறோம் நம்ம. வாடி நீ வாடி, ராஜாவா தாண்டி வருவே. வா உனக்கு ஹெவி பனிஷ்மெண்டா? உன்னை குனிஞ்சு நிமிந்து நீ பெல்ட் கழட்டுற வா. நான் உனக்கு கூட்டுறீங்க. ஏ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. என்ன பனிஷ்மென்ட் கொடுப்பேன் டிசைட் பண்ணீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போட்டு ரெடியா இருக்கு, நீங்க வாய் மூட்டு வாங்க. மேல் பத்ரேக் பின் மேல் பத்ரேக் சடி டியூரேஷன் எவ்வளவு போறது, எடிட்ல யார் கட் பண்றது, எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். நானே நாங்க புடிங்கறோம். வாங்க நீங்க. ஏ பாம்பு வருமாடாங்க? ஏ வராதா? காட்டுக்குள்ள என்ன கேள்வி இது? அப்புறம் கூட்டு வரீங்க நீங்க? ஒரு வழியா ரோட்டுக்கு வந்துட்டேன். என்ன சொல்லி பண்றீங்க? அக்காக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கா? நல்லதா போச்சு. கிடையாது ஓகே பெரியடா பண்ண சொல்றா. ஓகே ரெடியா? நிமிஷத்தை குடுக்கும்போது நான் இன்டர் குடுத்துட்டு வரணும்ல. குடுத்துட்டு வா. ரெடி ரெடியா? இன்ன இந்த மோரம் போறீங்க. ஓகே ஏ டேக் போடு. ரெடி ரெடி ஆக்சன்டா. ஓகே ஹாய் சோடி. ஹாய், இது பாருங்க பனிஷ்மென்ட் தேடி வந்து ஹாய் சோடி. இதுதான் வேலை பார்க்க போகுது. இதுவே ஹாய் சொல்லுது.
சரி இனிமேல் பண்ண போறேன். இப்போ வந்து நாங்க இதான் சரி ஆடுற இடம். இந்த கிரவுண்ட் தான் இதோ இந்த கிரவுண்ட் தான் ஆடுற இடம். கிரிக்கெட் வேணுமா? சரி நாங்க ஆடுற இடம். அந்த இடத்துல இருந்து எல்லா கல்லு அந்த புல்லு அந்த இது எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணுவோம். கல்லு புல்லு ரைமிங்கா வருவோம் நாங்க. ஓகே அதை ஃபுல்லா எடுத்து கிளீன் பண்றேன். அப்புறம் அங்க பாரு, அங்க பாரு அஜீவ் அங்க காட்டுறா அந்த கல் இருக்குல்ல, அந்த கல் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வைக்கிறேன். இங்க காலியான உடனே அங்க இருக்கிற கல் எடுத்து கொண்டு வந்து மடி இங்க வைக்கிறேன். இது உனக்கு செகண்ட் பனிஷ்மெண்ட். நீ இத ஹியூமருக்காக பேசுறியா? நீ சொல்றேன் சோளக்காடுங்க. இப்போ இல்லங்க, இப்போ வீடியோ ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு நாங்க கிளம்பிடுவோம். ஒண்ணும் இல்ல, சும்மா இவங்க எனக்கு பனிஷ்மென்ட் குடுக்குற மாதிரி ஏதோ ஒரு சீன் சும்மா அதை இப்படி எடுக்கறாங்க. உள்ள எல்லாம் எதுவும் போக மாட்டோம். அதான் ஷூட் பண்றதா பிரதர்? அவ்வளவுதாங்க. இல்லங்க, தெரியுதுங்க, நீங்க வந்து இன்னைக்கு வந்து வருவீங்க, இடம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்றாங்க. உங்களையும் தெரியுது. ஓகே அது வந்து ஏதாச்சும் வேற ஏதாவது சிட்டி பக்கமா அங்கே இடம் நல்லா இருக்கு, சரி வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுவே சைட்டு இது வீணா போய் தானே கிடக்குது. ஓ, நாங்கள் வந்து ஷூட் பண்றதுனால உங்களுக்கு இடம் இருக்காது. வெளியிருக்கிறவங்களும் தெரிய வருது இப்படி இடம் இருக்கு, சரி கம்மி ரேட்டுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. புரியல, எப்படியெல்லாம் நல்லா தானே வெளியில இடம் தெரிஞ்சா வாங்க போறாங்க? வாங்கி போட்டு சும்மா தான் கிடக்குது. என்ன பிரதர் லாஜிக் இல்லாம இருக்கு? லாஜிக் இல்லாமலாம் கிடையாது. இங்க சோளம் வச்சிக்குதா, இங்க சும்மா கிடக்குதா, இதனால என்ன யூஸ்? யூ மீன் வேஸ்ட்லேண்ட்? எவனா வாங்கி இன்னைக்கு போட்டுருவான், நாளைக்கு இது சும்மா கிடக்கும், அவன் வித்துட்டு போவான். எங்க அழக கம்மி விலைக்கு வந்து கேக்கறனால இப்போதைக்கு யார் கேக்கலைனா நாங்க ஒண்ணு பண்றோம், இங்க ஷூட் பண்றோம். ஊர் பேர் வந்து பச்சாம்பாளையம் சொல்லிடுறோம். எப்படி அந்த மாதிரி ஏதாவது பண்றோம்? பச்சாம்பாளையம் எதுக்கு? நீங்க எங்க வர? இங்க இருந்து பார்த்தா திட்டமலை தெரியுது. நீங்க இதெல்லாம் பார்க்காம இருப்பீங்க? டேய் என்னடா, இல்ல லைட் கேடுதானே பண்றாங்க. சரி அது எதுக்கு உம்பல் கூட்டிட்டே இருக்கீங்க? வீடியோ உம்பல்லாம் நாங்க பசங்க அப்படி தான் எங்க பாரு ஏதாவது. நீங்க கிளம்புங்க. கிளம்பு. ஏய் எதுக்கு இப்படி நீங்க இவ்வளவு ரூடா பேசுறீங்க எனக்கு புரியல. இல்லங்க கிளம்புங்க நீங்க முதல்ல. ஒரு நிமிஷம் இருங்கங்க, இங்க ஷூட் பண்றது மாதிரி இது உங்க இடம் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க. கிளம்புங்க, வெளிய போ அப்படிங்கற மாதிரி எதுக்கு ரூடா எதுக்கு பேசுறீங்க நீங்க? அப்படி தான் சொல்லுவா. அப்படி தான் சொல்லுவீங்க. நான் எது வேணா பேசுவா? எது வேணா பேசுறீங்க எனக்கு புரியல. உங்க ஊர்ல நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? ஏய் ஒரு நிமிஷம் கட் பண்ணு, புரியல. நீங்க என்ன வேணா பேசுவீங்க எனக்கு? என்ன பேசுவீங்க புரியல எனக்கு? அதாவது நான் உங்ககிட்ட முதல்ல தெளிவா சொல்லிட்டேன். சரி, இதுதான் ரீசன். இது என்ன உங்க இடமா? எங்க எங்க ஊருங்க? ஏ மண்ணு உங்க இடமும் கிடையாதா? சரி சரி ஓகே சரி ஓகே. இது என்ன ஒரு நிமிஷம் இரு இரு இரு. ஒண்ணு உங்க இடமும் கிடையாதுன்னா நீங்க எதுக்கு வந்து கத்துறீங்க இப்ப? எனக்கு புரியலையே. எங்க ஊருங்க? நான் என்னங்க ஊர்ல ஏதோ எடிச்சு தள்ளிட்டு நாங்க ஏதோ பெருசா பில்டிங் கட்டுற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இங்க வந்ததனால தான் நாசமா போச்சு, நாசமா போச்சு, நாசமா போச்சு. என்ன அங்க வர மலை வர அவன் வேண்டாம், எங்க திருப்புக சைட் போட்டா மலை எவ்வளவு பேசுறீங்க? அவங்க அவங்க பாட்டு வந்து எதுவும் பேசுறோம். உங்க ஊருக்காரங்க தானே இப்படி தான் பேசிட்டுருவாங்க? சரி சரி ஓகே விடு விடு. இல்லங்க ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இங்க வந்து சைட் போட்டவங்க தான் அங்க பாருங்க, அந்த மலையை பாருங்க பாதி காணோம். இது மாதிரி நான் இது மாதிரி இடம் பக்கத்து சைட் வாங்கி போட்டு அவங்களுக்கு ரோடு வேணும் அப்படிங்கறதுக்காக ரோட போட்டு நான் ஒரு நிமிஷம் பண்ணி குடுக்கறேன். சொல்றது கேளுங்க, நாங்க வந்து ஒரு 10-15 நாள் ஆகுது இங்கதான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். யாருமே இந்த மாதிரி சொல்றது இல்ல. நீங்க மட்டும்தான் வந்து பாத்துருந்தா அப்படிதான் இல்ல? ஏதோ நீங்க வந்து கூத்தடிக்கிறது யாரும் பாக்கல, நாங்க தான் பாத்தோன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க பிரதர். கொஞ்சம் பாத்து பேசுங்க. இல்ல இல்ல, இது வந்து நாங்க வந்து உங்ககிட்ட காரணம் சொல்லியாச்சுங்க. இப்ப போக முடியுமா முடியாதா? இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க, அதெல்லாம் போக முடியாது. நீங்க போய் யாரு வேணா கூட்டு வரணும் கூட்டு வாங்க. நீங்க எனக்கு நடக்கிறதே வேற. ஒண்ணு கிழிச்சிருவீங்க
மரியாதை பொண்ணுங்கறதுனால மரியாதையனால நீ பொண்ணுனால மரியாதை கொடுக்கிறது அப்படிதான் நீ ஒண்ணு மரியாதை கொடுக்கிற மாதிரி தெரியல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் ஒண்ணு இல்லங்க பனிஷ்மென்ட் கொடுக்கலாம் கூட் வந்தேன் இந்த இடத்துல எடுக்க கூடாதுன்றீங்க சரி ஓகே விடுங்க நம்ம வேற இடத்துல எடுத்துக்கலாம் ஏய் நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத ஏய் அவங்க ஏதோ பேசுறீங்க இப்போ எல்லாம் சுத்தி இந்த ஊருக்குள்ள எடுக்க கூடாதுன்றீங்களா எடுக்க வேணாங்க நீங்களே பாருங்க இங்க வாருங்க அங்க ஒரு நரி போட்டாங்களா எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா சரி இது காடா தான் கிடக்கு இன்னும் பக்கத்துல எதை கேட்டா கம்மி விலை கொடுப்பாங்கன்னு திருப்பூர்ல அங்கிருந்து வந்து சைட் வாங்கி போடுறாங்க இது சும்மா தான் கிடக்குது இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் விவசாயம் போதுமாங்க ஒரு அப்புறம் நீங்க வந்து சாயந்திரம் நிப்பீங்க வேலை வெட்டி இருக்கு உங்களுக்கு வேலையே இந்த மாதிரி வெட்டி ஆமா எங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது போதுமா ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது கிடையாது இல்ல போய் வேலைய பாருங்க போங்க போய் வேலைய பாருங்க போங்க இல்ல ஊர்ல யாரோ பெரிய மனுஷன் தான் கூட்டுவாங்க அவங்களுக்கு கம்மி பண்ணுங்க பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் அதாவது நல்ல விஷயத்தை சொல்றேன் பெரிய மனுஷன் சின்ன விஷயங்கள தேவை என்ன ஒரு மண்ணாங்கட்டி எனக்கு தேவை எனக்கு ஒண்ணு புரியல நான் இங்க தான் இருப்பேன் உங்களுக்கு வேலை வெட்டி இருக்கா நீங்க போய் பாருங்க எனக்கு வேலை இல்ல நான் இங்க தான் இருக்கேன் இல்ல நான் யார் வேணா நான் இப்ப முதல்ல நீ கிளம்பறீங்களா கிளம்ப கிளம்ப பா இப்ப என்ன பா வீடியோ எடுக்க கூடாது அவ்வளவு நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் எடுக்காம இருக்க கூடாதுடா நீங்க முடியும் நீங்க
எனக்கு வந்து நின்று இங்க ஷூட் பண்ணாதீங்க, இந்த இடத்துல எங்க ஒருத்தருக்குன்னு சொல்றது வேற. நீ கிளம்ப, நீ எப்படி நீ ஷூட் பண்ண நான் பாத்துக்கறேன்னு சொல்றது எப்படி இருக்கு? எப்படி நீங்க சொல்வீங்க? அவங்கிட்ட முந்தானையத்தே சொன்னேன். என்ன முந்தானது சொன்னீங்க? எனக்கு நியூஸ் வந்து நான் முடியுமே என்ன பண்ணுவேன்? இது என்ன நியூஸ் வந்தது? நீங்க சொல்றதுக்குன்றதுக்கு என்ன இருக்கு எனக்கு புரியல. என்ன நியூஸ் சொல்லுச்சு உங்களுக்கு? முதல்ல கூட்டி கிளம்ப. டேய் கையில 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 இருக்காங்க இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சரி, நீ ஏன் மேல மேல சண்டை போட்டு இருக்க? நீ போட்டு என்ன நிப்பேன்.
பாத்துக்கலாம். சரி ஓகே ஓகே ஓகே. யார கூட்ட நான் நிக்கிறேன் அடிக்கிறேன் நீ நிக்க. வண்டி பா இருப்பா இருப்பா பா கிளம்பிடுவோம் பா இருப்பா. என்ன கிளம்பிடுறோம் இரு. சரி ஓகே ஓகே ஒரு நிமிஷம் அதெல்லாம் பாக்கலாம் பாக்கலாம். அவங்க என்ன பண்றாங்களோ அது பாத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பா வண்டி நம்ம தான் பா, வண்டில எல்லாம் கழுவி வைக்காதீங்க நீங்க. ஏய் என்ன பண்ணுவியோ பண்ணு நீ பாத்துக்கலாம். பதர் 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 பதர். ஏய் வா வா டே பை பை. பிரச்சனை இல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஒரு நிமிஷம் என்ன என்ன என்ன. ஏய் இது பிராங்க், அப்பட்டமான பிராங்க்மா தாயே. என்னால முடிஞ்சதா எப்பாடி சச்சரி. ஓகே ஓகே. ஏய் குள்ள 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 ஒண்ணு இல்ல, பசங்களை வச்சு லைட்டா சின்ன பிராங்க் தான். நீ ஒண்ணு டென்ஷன் ஆகுறதுக்கு ஒண்ணு கிடையாது. வண்டி எடுத்து பக்கம் தான் நிறுத்துவாங்க, கொளுத்தல மாட்டேன். சரி 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 சொடி, மனசாந்தி அடைஞ்சுக்க. சத்யராஜ் வெளிநத்து பாலத்துல இருந்து சத்யராஜ் வந்து கலக்கிட்டாப்புல. நான் கூட ஏதோ பயமான ஒரு இது பண்ணு பார்த்தா அச்சு அடிக்கிற மாதிரியே வந்துட்டார் சுடி. எப்படி கோஸ்டாரு ஒண்ணு பிரச்சனை இல்ல. எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியணும். ஏய் சத்தியமா நான் சம காண்டாக்ட். சீரியஸா யாரோ அவங்க தத்தக்கா பத்தக்கான்னு கத்திட்டு இருக்காங்க பின்னாடி. எல்லாம் அமைதியன் நீங்களுமா? எல்லாருமே கூட்டாங்க. இவங்க எல்லாருமே ஒரே கேங்கு. இந்த ஊர் இவங்க சுத்தி சுத்தி இருக்கிற ஊர் பசங்க தான் எல்லாரும். எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு 10 15 பிராங்க் பண்ணிருக்கீங்களா? எக்ஸ்பிரஷனே தெரியாம பண்றீங்க. உங்க நொண்ணா இப்பதான் சொல்லுவியா நீ? அப்படியா? நான் அப்ப வேற எதனா கவுன்சிலர் வாங்கிடுவோம். அப்படி வந்த நீங்க <Sorry. laughs>
நானே தெரிஞ்சாலும் கொஞ்சம் ஹை வாய்ஸ்ல கத்துவேனா அது வந்து கொஞ்சம் பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கும். அதனாலயே நான் வந்து பெருசா கோவம்ன்றதை காமிச்சுக்க மாட்டேன். அடிச்சிருவீங்க உடனே உடனே வருது அந்த விஷயம் வருது. இதை பத்தி க்ளோசிங்களுக்கு வண்ட வண்டையா வருது. நான் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கமா, இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு இந்த டல்கோனா காஃபி நான் போட்டு கொடுத்ததுக்கு டென்ஷன் ஆகி எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி லொகேஷன் சொல்லிட்டு கூப்பிட்டு காமிச்சாங்க. ஆனால் இவங்க திடீர்னு வந்து பேசணும் இல்லை, எனக்கு யாராவது கொஞ்சம் திடீர்னு நார்மலா பேசிருந்தோம் ஓகே, திடீர்னு பேசினா லைட்டா டென்ஷன் ஆயிடுவேன், லைட்டா தான் டென்ஷன் ஆவேன் நானு. அதுல டென்ஷன் நான் ஸ்டார்டிங்ல சொன்னல, இது யாரும் பார்க்காத கலந்ததா உண்மை இது உங்களுக்கு தெரிய வரும்னு தனியா காலையில் சல்லுக்குள்ள கொடுத்துட்டேன். எல்லாரும் வந்து மணிமேகலை இப்படி பாத்துருப்பீங்க, வேற மாதிரி பாக்க போறீங்கன்னு சொல்லிட்டு வேற லெவல் அவங்க அப்படி பார்த்ததோட இருக்கட்டும், இந்த வீடியோ கேன்சல் இந்த வீடியோ வரும் என்ன லைட்டா லெவல் பேசாம உடனே டக்குன்னு கோவம் வந்துரும். சோ அதனால தண்ணீர் வந்து தண்ணே கத்துக்காரு இந்த வீடியோ போட்டா நீங்க ஓகே ஏன் இமேஜ் எனக்கு புரியல எனக்கு ஓகே. நான் ரொம்ப ஸ்வீட் தான் ஆக்சுவலி, உங்க எம்எல் இருக்கிற அபிப்பிராயத்தை யாருமே பாத்துக்காதீங்க. நடிப்பு பாத்தீங்கல்ல, இது ஒரு ரெண்டாவது இரண்டாவது மணிமேகலை அது 2.0 இருக்கு. தெரியும் கோவமாக்கிளம்புறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ.